ஜிம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அதிகாரம் எழுபத்தொன்பது நட்பு எழுநூற்றி எண்பத்தி நான்காவது குரட்பாவை பற்றி நாம் இப்போது சிந்திக்கிருக்கின்றோம் நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் இடித்தர் பொருட்டு நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேச்சென்று பொருட்டு நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் இடித்தர் பொருட்டு நண்பர்கள் இருவர் பழகிறார்கள் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கிறார்கள் போய்விடுகிறார்கள் சிரிப்பதற்காக மட்டுமா நட்பு செய்ய வேண்டும் நண்பன் என்றால் சிரிப்பதற்கு மட்டும்தான் நண்பன் வேண்டுமா எல்லாவற்றுக்கும் நண்பன் வேண்டும் சிரிப்பதற்கும் வேண்டும் சிறந்த தொழில்களை செய்வதற்கும் நண்பனுடைய துணை வேண்டும் சிறந்த செயல்களை சிறப்பாக செய்வதற்கே அவன் துணை நிற்க வேண்டும் நாமும் அவன் சிறப்பான செயல்கள் செய்வதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் அவன் மகிழ்ச்சி அடைவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவன் உதவி செய்ய வேண்டும் எந்த நேரமும் சிரித்து கொண்டிருப்பதிலே ஒரு பயணம் இல்லை அதுவும் தேவைதான் ஆனால் அதையே எந்த நேரமும் சிரித்து பேசி கொண்டிருப்பதே வழக்கம் நாள் முழுதும் எப்பொழுது பார்க்கிறோமோ நண்பனை பார்க்கிறோமோ சிரிக்க வேண்டியது பேச வேண்டியது சிரிக்க வேண்டியது எதை இதையோ சிரிப்பதற்கு எதையோ சொல்வான் அதே காதலை கேட்டுக்கொண்டு வந்து விடுவது அது நட்பாகுமா ஆகாது அதற்காக நட்பு செய்யக்கூடாது சிரிப்பதற்காக மட்டுமே சிலர் நண்பர்களை வைத்திருக்கிறார்கள் அது தவறு நண்பர்களை தேர்ந்தெடுப்பது சிரித்து மகிழ்வதற்கு மட்டும் அல்ல நாம் தவறு செய்கின்ற பொழுது அவன் நம்மை திருத்த வேண்டும் அவன்தான் உண்மையான நண்பன் அவன் ஏதாவது தெரியாமல் தவறு தவறு செய்துவிட்டால் நாம் சென்று நீ செய்தது தவறு அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அதனாலே உனக்கு துன்பம் வரும் அதை என்னாலும் தாங்க முடியாது என் நண்பனுக்கு துன்பம் என்றால் நான் தாங்க முடியுமா என்னால் தாங்க முடியுமா எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுமா எனக்கும் துன்பம் தான் வரும் அப்படிப்பட்ட செயல்களை செய்யாதே இன்னொரு முறை அந்த அப்படிப்பட்ட செயலை செய்யவே செய்யாது என்று அவனுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அவன் நண்பன் தவறு செய்கின்ற பொழுது அவனுக்கு நல்வழி காட்டி இது தவறு நீ செய்தது இந்த வழியில் இதுதான் நல்லது என்று எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு திறமை நண்பனுக்கு இருக்க வேண்டும் உண்மையான நண்பன் என்றால் நண்பன் தவறு செய்கின்ற பொழுது எடுத்து காட்ட வேண்டும் இது தவறு என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல இந்த தவறான வழியை விட்டுவிட்டு நீ நல்ல வழிக்கு செல் இதுதான் நல்ல வழி என்று அவனுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் தீய வழி என்று சொல்லிவிட்டு அதோடு நின்றுவிடக்கூடாது நல்ல வழி எது என்று அதை காட்ட வேண்டும் அவன் திரும்ப திரும்ப ஒரு தவறு செய்து கொண்டே வருகிறான் என்றால் சில நேரத்தில் கடுமையாக பேசிக்கூட ஏன் உரிமையோடு அடித்துக்கூட நண்பனையை அடிக்கலாம் உரிமையோர் நண்பனுக்கு அவ்வளோ உரிமை இருக்கிறது கட்டி அணைக்கிறான் இருவரும் சிரிக்கிறார்கள் கைகுலிக்க கொள்கிறார்கள் ஒருவரோடு ஒருவருக்கொருவர் ஒருவர் மொத்தம் கொடுத்து கொள்கிறார்கள் கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள் அதே சமயத்திலே தவறு செய்கின்ற பொழுது அடிக்க அடிப்பதற்கு அந்த உரிமை இருக்க வேண்டும் கட்டி கொண்டு சிரிப்பதற்கு மட்டும் அல்ல உரிமை நண்பனுக்கு அந்த உரிமை மட்டும் கொடுக்கக்கூடாது தவறு செய்கின்ற பொழுது நம்மை தட்டி கேட்பதற்கு அவன் ஒருவன் இருக்க வேண்டும் அந்த நண்பன் இருக்க அந்த உரிமை அவனுக்கு கொடுக்க வேண்டும் விட்டுவிடக்கூடாது அதற்காக கோபப்படக்கூடாது நண்பன் நாம் திருத்துவதற்காக தான் அதை கடுமையான சொல்லை சொன்னான் கடுமையான சொற்களை சொல்வது எதற்கு நண்பன் சொல்லக்கூடாது இனிமையாகத்தான் பேச வேண்டும் ஆனால் கோபப்பட்டு ஒரு நாள் கடுமையாக பேசிவிட்டான் ஏனென்றால் நம்மீது இருக்கின்ற உரிமை நாம் அவன் நல்ல நண்பன் நல்ல நண்பன் தீய நண்பனாக மாறிவிடக்கூடாது நல்ல நண்பனாகவே இருக்க வேண்டும் என்றால் அவனை நாம் கடுமையாகத்தான் பேச வேண்டும் பேசித்தான் திருத்த வேண்டும் ஐயோ நண்பன் எப்பொழுதுமே சிரித்துத்தானே பேசுவான் இன்று இப்படி கடுமையாக பேசுகிறானே கோபப்பட்டு ஏன் இப்படி செய்கிறான் ஓ நாம் தவறு செய்திருக்கிறோம் நம்மை திருத்துவதற்காகத்தான் அப்படி சொல்லியிருக்கிறான் அப்படி கோபப்பட்டு பேசியிருக்கிறான் ஏன் ஒரு அடி அடித்துக்கூட இருக்கிறான் பிடி இருக்கிறான் கோபத்தோடு இழுத்து நீ செய்த தவறு என்று சொல்கிறான் கோபமாக சில சொற்களை பேசுகிறான் ஏன் என்றால் நம்மை திருத்துவதற்கு கோபப்படக்கூடாது அவன் மீது நாம் திருப்பி கோபப்படக்கூடாது உண்மையான நண்பன் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நண்பன் நாம் செய்த தவறை திருத்துவதற்குத்தான் நம்மை கடுமையாக பேசினான் ஒரு அடி அடித்தான் அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நட்ப நண்பனுக்கு நாம் வரங்கி இருக்க உரிமை நட்பு நட்பினுடைய உரிமை அது இரண்டு நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை கட்டித்தொழுவதற்கு பேசுவதற்கு ஒருவரோடு கைகூலிக்கு கொள்வதற்கு ஒன்று ஒன்றாக ஒரே இலையில் சாப்பிடுவதற்கு ஒன்றை பங்கு போட்டு இருவரும் சமமாக எடுத்து இவன் கடித்து தின்பதை அவனுக்கு கடித்து கடித்துக் கொடுப்பதை அவன் எடுத்து தின்பது அவன் கடித்து தின்பதை நாம் கடித்து தின்பது அவ்வளோ உரிமை இருக்கிறது அதே போல நாம் தவறு செய்தால் அவன் திருத்ததற்கு உரிமையை நாம் கொடுக்க வேண்டும் உண்மையான நட்பு என்றால் அதுதான் சிரித்து மகிழ்வதற்காக மட்டுமல்ல நட்பு தவறு செய்கின்ற பொழுது எவன் திருத்துகிறானோ அவன்தான் நல்ல நண்பன் நண்பர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று இந்த குரட்பாக உணர்த்துகின்றது மீண்டும் நல்ல சந்திப்போம்